தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருக்கோவிலில் திருக்கோவிலூர் மேமாலூரில் ரிஷிவந்தியம் எம்எல்ஏவின் காலில் அங்கிருக்கக்கூடிய பெண்கள் விழுந்தார்கள். ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் இடத்திற்கு வந்த எம்எல்ஏவின் காலில் விழுந்து அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், குறிப்பாக பெண்கள் அழுதிருக்கிறார்கள். ஓடையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக கூறி வீடுகளை அகற்ற அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அதிகாரிகளுடன் அப்போது எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனும் வந்த நிலையில் அவரது காலில் விழுந்து பெண்கள் அழுதியிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜனார்தனன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜனார்தன், என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. திருக்கோயிலூர் அருகே மேமாலூர் கிராமத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நீதிமன்ற உத்தரவுபடி ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் காலில் விழுந்து கதறிய பெண்கள் மத்தியில் வாக்குறுதி அளித்துள்ளார். அதாவது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அடுத்த மேமாலூர் கிராமத்தில் விவசாய நீர்நிலங்களுக்கு கொண்டு செல்லும் ஓடையை ஆக்கிரமித்து 144 வீடுகள் கட்டி 60 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் குடியிருந்து வருகின்றனர். அதே கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு நீர் எடுத்து செல்ல முடியாமல் பாதிக்கப்படுவதாகவும், அந்த பகுதி முழுவதும் வீடுகள் கட்டி குடியிருந்து வருவதால் அதை அகற்ற கடந்த 2022 அதே கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 2023 நீரோடை புறம்போக்கில் கட்டியிருக்கும் அனைத்து வீடுகளையும் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு ஒன்று பிறப்பித்தது. அந்த உத்தரவை அடிப்படையில் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ள நிலையில், பொதுமக்கள் சாலை மறியல் செய்வதும் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் அங்கு வந்தபோது பொதுமக்கள் அவரை காலை பிடித்து கதறி அழுதனர். எங்களுக்கு மாற்று இடம் வழங்கிவிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றுங்கள், இல்லையென்றால் வேறு வழியாவது செய்து கொடுங்கள் என்று கதறிய சம்பவம் அங்கு சிறு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு வார காலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட நிர்வாகம் முழுவதுமாக ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து சென்றனர் அதிகாரிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.